வேந்தர் மூவிஸ் மதனின் தாயார் தாக்கல் செய்துள்ள ஆட்கொணர்வு மனு குறித்து பதிலளிக்குமாறு போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கங்கையில் சமாதியாக போவதாக சினிமா பட தயாரிப்பாளரான வேந்தர் மூவிஸ் மதன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாயமானார். அவர் மாயமான தகவல் கடந்த 29ஆம் தேதி வெளியானது. மதனுக்கு என்ன ஆனது, அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது இதுவரை தெரியவில்லை. அவரை கண்டுபிடித்துக் கொடுக்குமாறு அவரின் தாய் மற்றும் 2 மனைவிகளும் போலீசில் புகார் அளித்தனர். இதனிடையே மதன் ஒரு இளம் பெண்ணுடன் நிறைய பணத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மதனின் தாயார் தங்கம் தனது மகனின் நிலை பற்றி எதுவும் தெரியவில்லை என்று கூறினார். இதையடுத்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். கடந்த 29ஆம் தேதி மாயமான மதனை ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று தனது மனுவில் தெரிவித்திருந்தார். அவரது மனுவை திங்களன்று விசாரித்த உயர்நீதிமன்றம் இதுகுறித்து வரும் 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது.